Hello students, இப்ப நம்ம பார்க்கிறது 10th standard exercise number 3.5 ல கூடிய sum number 3. இதுல வந்து 4 subdivisions கொடுத்திருக்காங்க, ஒவ்வொரு ஒண்ணா பார்க்கலாம். First subdivision 2a squared plus 5a plus 3 அதுல by 2a squared plus 7a plus 6 divided by a squared plus 6a plus 5 by minus 5a squared minus 35a minus 50 இப்படி கொடுத்திருக்காங்க. நம்ம என்ன செய்ய போறோம்னா ஒவ்வொன்னையும் ஃபேக்டரைஸ் பண்ணி எடுக்க போறோம். ஃபேக்டரைஸ் பண்ணி எடுத்துட்டு எல்லா இடத்துலயும் போட்டுட்டு இங்க வந்து டிவிஷனா இருக்கிறதுனால இதுவும் ஃபிராக்ஷன் அப்படிங்கறதுனால இதை ரெசிப்ரோக்கலா போட்டு மல்டிப்ளை அதாவது மல்டிபிள் சிம்பிளா மாத்தி இந்த இடத்துல ரெசிப்ரோக்கலா பண்ண போறோம். பண்ணனா நமக்கு ஆன்சர்ஸ் கிடைச்சிரும். இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த 2a ஸ்கொயர் இந்த இடத்துல இருக்கிறத நம்ம இது பண்ணலாம். பண்ணனா இதை ஸ்பிட்டிங் த மிடில் டேர்ம் வந்து என்ன கிடைக்கும்னா இது வந்து மல்டிபிள் அதாவது ப்ராடக்ட் வேல்யூ 6 சம் வேல்யூ 5 கிடைக்கணும். அப்படிங்கும் போது ஸ்பிட்டிங் த மிடில் வேல்யூ 2a ஸ்கொயர் பிளஸ் 3a பிளஸ் 2a பிளஸ் 3 நம்ம காமன் எடுத்து எழுதுனா 2a பிளஸ் 3 இன்ட்டு 2a பிளஸ் 1. இதே மாதிரி இந்த இதுக்கு எடுத்துடணும். எதுக்கு எடுத்து எழுதணும்னா நமக்கு அதே வேல்யூ தான் 2 இன்ட்டு 6 12 ரெண்டு மல்டிபிள் பண்ணால் 12 கிடைக்கணும், ஆட் பண்ணால் 4 கிடைக்கணும். அப்போ 3 இன்ட்டு 4 எடுத்து எழுதணும். அப்படின்னா 2a ஸ்கொயர் 2a பிளஸ் 3 ஏ பிளஸ் 2 அப்படி கிடைக்கும். இந்த ஃபேக்டரைசேஷன் நீங்கள் ஏற்கனவே பண்ணி பழகிருப்பீங்க, அதனால ஈஸியாக பார்த்துக்குங்க. அடுத்து என்ன செய்யணும்னா அந்த பக்கம் இருக்கிற ஏ அதாவது ஏ ஸ்கொயர் பிளஸ் 6a பிளஸ் 5 இதுக்கும் நம்ம பண்ணணும். அப்படின்னா ப்ராடக்ட் வேல்யூ 5 சம் வேல்யூ 6 அப்படிங்கும்போது 1 இன்ட்டு 5 பண்ணணும். அப்படின்னா ரிமைனிங் என்ன கிடைக்கும்னா ஏ பிளஸ் 1 ஏ பிளஸ் 5 அப்படி கிடைக்கும். இது வந்து நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணியிருக்கோம். அப்போ கடைசியில் இருக்கிறது மைனஸ் 5a ஸ்கொயர் மைனஸ் 35a மைனஸ் 50 அப்படிங்கிறதுல இந்த மைனஸ் 5 காமனாக வெளியே எடுத்தால் எல்லாமே உள்ள பாசிட்டிவ் வேல்யூ ஆகும். அப்படிங்கும்போது நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸி. அப்போ பண்ணணும் அப்படின்னா இதுக்கு இந்த இது ப்ராடக்ட் வேல்யூ 10 சம் வேல்யூ 7 அப்படிங்கும்போது 5 இன்ட்டு 2 நமக்கே தெரிஞ்சிடும். பண்ணணும் அப்படின்னா 5 மைனஸ் 5 இன்ட்டு ஏ பிளஸ் 2 இன்ட்டு ஏ பிளஸ் 5 அப்படி கிடைக்கும். இதில் இந்த நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். இதில் தப்பு விட்டீங்கன்னா இங்கே ஆன்சர் தப்பாக போயிடும். இப்போ நம்ம சம்மை திரும்ப எடுத்து எழுதியிருக்கோம். எடுத்து எழுதிட்டு அதுக்கு இந்ததுக்கு என்ன ரீப்ளேஸோ இதுக்கு என்ன ரீப்ளேஸ் இதுக்கு என்ன ரீப்ளேஸ் அதை அப்படியே எடுத்து எழுதுறோம். எழுதுனா ஏ பிளஸ் 1 இன்ட்டு 2a பிளஸ் 3 பை 2a பிளஸ் 3 பை இன்ட்டு ஏ பிளஸ் 2. அப்போ இங்கேயே இந்த லைக் டேர்ம்ஸை கட் பண்ணிடலாம். அதே மாதிரி இங்கே வந்து ஏ பிளஸ் 5 இன்ட்டு ஏ பிளஸ் 1 பை மைனஸ் 5 இன்ட்டு ஏ பிளஸ் 2 ஏ பிளஸ் 5 அப்போ இங்கேயே இதை கட் பண்ணிடலாம். இப்போ அடுத்த ஸ்டெப்பில் நம்ம இருக்கிற ரிமைனிங் எடுத்து எழுதிக்கிறோம். ஏ பிளஸ் 1 பை ஏ பிளஸ் 2 இஸ் டிவைடட் பை ஏ பிளஸ் 1 பை 5 மைனஸ் 5 இன்ட்டு ஏ பிளஸ் 2. இதை நம்ம ரெசிப்ரோக்கில் எழுதும்போது எல்லாமே கட் ஆயிரும். அப்போ ரிமைனிங் இருக்குது மைனஸ் 5. அது மட்டும்தான் இதுக்கான ஆன்சர். இல்லை செகண்ட் சப்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பி ஸ்கொயர் பிளஸ் 3b மைனஸ் 28 பை பி ஸ்கொயர் பிளஸ் 4b பிளஸ் 4 பிளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 29 பை பி ஸ்கொயர் மைனஸ் 5b பிளஸ் 14 அப்படி கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம ஒன்னொன்னா ஃபேக்டரைஸ் பண்ணிக்கலாம். ஃபேக்டரைஸ் பண்ண அப்படின்னா பி ஸ்கொயர் இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை எடுத்து ஃபேக்டரைஸ் பண்ணிக்கலாம். ஃபேக்டரைஸ் பண்ணால் இதுக்கு என்ன கிடைக்கும்னா சம் வேல்யூ வந்து 28 சாரி ப்ராடக்ட் வேல்யூ மைனஸ் 28 சம் வேல்யூ 3 கிடைக்கும். அப்போ 7 இன்ட்டு 4 அப்போ பண்ணோம் அப்படின்னா பி மைனஸ் 4 இன்ட்டு பி பிளஸ் 7 அப்படி கிடைக்கும். இப்போ இந்த இடத்த பண்ணணும் அப்படின்னா இதுக்கு என்ன வேல்யூ கிடைக்கும்னா இது வந்து அப்படியே ஸ்கொயர் பண்ணிக்கலாம். பி ஸ்கொயர் மைனஸ் 7 ஸ்கொயர். அப்போ இதை ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னா ஏ பிளஸ் பி ஏ மைனஸ் பி இப்படி பிரிச்சு எழுதிக்கலாம். இப்போ மூணாவது என்ன பண்ண இந்த இடத்த நான் ஸ்கொயர் இது பண்ணுறேன். ஃபேக்டரைஸ் பண்ணும்போது இதுக்கான சம் வேல்யூ இந்த ப்ராடக்ட் வேல்யூ நம்பர் 4 சம் வேல்யூ 4 அப்போ 2 பிளஸ் 2 அப்போ பி பிளஸ் 2 இன்ட்டு பி பிளஸ் 2 கடைசி ஃபைனலாக இங்கே இருக்கிறது. இதை பண்ணணும் அப்படின்னா சம் வேல்யூ 14 சாரி ப்ராடக்ட் வேல்யூ 14 சம் வேல்யூ 5 கிடைக்கும் மைனஸ் 5. அப்போ 7 இன்ட்டு 2 அப்போ போட்டோம் அப்படின்னா பி பிளஸ் 2 இன்ட்டு பி மைனஸ் 7 அப்படி கிடைக்கும். இப்போ எல்லாமே ரீப்ளேஸ் பண்ணி எழுதுனா பி பிளஸ் 7 இன்ட்டு பி பிளஸ் 4 பை பி பிளஸ் 2 இன்ட்டு பி பிளஸ் 2 இஸ் டிவைடட் பை பி பிளஸ் 7 இன்ட்டு பி மைனஸ் 7 பி மைனஸ் பை பி மைனஸ் 7 இன்ட்டு பி பிளஸ் சி பி பிளஸ் 2. இப்போ இங்கே லைக் டேர்ம்ஸை கட் பண்ணிட்டு ரிமைனிங் இருக்க எடுத்து எழுதும்போது ரெசிப்ரோக்கில் எழுதுகிறோம். எழுதுனா பி பிளஸ் 7 இன்ட்டு பி மைனஸ் 4 பை பி பிளஸ் 2 இன்ட்டு பி பிளஸ் 2 இன்ட்டு பி பிளஸ் 2 பை பி பிளஸ் பி பிளஸ் பை பி பிளஸ் 7. இப்போ எல்லா லைக் டேர்ம்ஸையும் கட் பண்ணது போக ரிமைனிங் இருக்கிறது பி மைனஸ் 4 பை பி பிளஸ் 2 அதுதான் அதுக்கு ஆன்சர். இந்த தேர்ட் சப்டிவிஷன் இஸ் மச் ஈஸியர் ஒன். அதில் ரொம்ப ஈஸியாக இருக்குது. என்ன கொடுத்தாங்க எக்ஸ் பிளஸ் 2 பை 4 ஒய் இஸ் டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் 6 பை 12 ஒய் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. நம்ம இதை ஃபேக்டரைஸ் பண்ணணும். எடுத்தோம் அப்படின்னா ப்ராடக்ட் வேல்யூ 6 கிடைக்கணும் மைனஸ் 6 சம் வேல்யூ 1 கிடைக்கணும் மைனஸ் 1 கிடைக்கும். அப்போ 3 இன்ட்டு 2 போட்டு எடுத்தோம்னா எக்ஸ் பிளஸ் 2 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 3 கிடைக்கும். அப்போ இந்த இடத்த தவிர வேறு எதுலையுமே நம்ம எங்கேயுமே ஃபேக்டரைஸ் பண்ணுறதுக்கு வழி இல்லை. அப்படிங்கும்போது அப்படியே நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இப்போ எடுத்து எழுதிக்கலாம். அதாவது எக்ஸ் பிளஸ் 2 பை 4 ஒய்
is divided by x plus 2 into x minus 2 by 12y squared. இது அப்படி reciprocal எழுதும்போது இங்க மேல வந்துடும் இல்லையா, அதாவது x plus 2 by x plus by 4y into 12y squared by x plus 2 into x minus 3. இப்ப லைக் டேர்ம்ஸ் கட் பண்ணிக்கலாம், கட் பண்ணிட்டு இந்த 4y-யும் இந்த 4y-யும் 12-ஐயும் கட் பண்ணிக்கலாம், 3-ஐயும் இந்த y-யும் ஸ்கொயரையும் கட் பண்ணிக்கலாம். அப்ப ரிமைனிங் இருக்கிறது 3y by x minus 3, அதுதான் இதுக்கு ஆன்சர். ஃபோர்த் சப்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 12t square minus 22t plus 8 by 3t is divided by 3t square minus plus 2t minus 8 by divided by 2t square plus 4t அப்படி கொடுத்துருக்காங்க. இப்போ எல்லாமே நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணிக்கலாம், எதெல்லாம் பண்ண முடியுமோ பண்ணிக்கலாம். பண்ணணும் ஃபர்ஸ்ட் ஒன் எடுத்துக்கிறோம், பண்ணணும் அப்படின்னா 12t square minus 22 plus 8. இப்போ இதில் ப்ராடக்ட் வெளியே 96, சம் வெளியே 11, 22 கிடைக்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம இதில் எல்லாமே ஒரு காமன் ஒரு நம்பர் வெளியிடுதல், நம்பர் சிம்பிளிஃபை ஆகும், அப்போ நமக்கு ஃபேக்டரைஸ் பண்ணுறதுக்கு ஈஸி. அப்போ இதில் நம்பர் 2 வெளியிடுதெல்லாம் எடுத்தால் 2 இன்ட்டு 60 மைனஸ் 80, அதாவது 60 மைனஸ் 11t ப்ளஸ் 4 அப்படி கிடைக்கும். இப்போ இது ஃபேக்டரைஸ் பண்ணலாம், சம் வேல்யூ வந்து இது ப்ராடக்ட் வேல்யூ 24, சம் வேல்யூ 11. அப்போ என்ன கிடைக்கும் அப்படின்னா நமக்கு 8 இன்ட்டு 3 போட்டால் கிடைச்சிடும். அப்போ 2 அப்போ எடுத்து மிடில் டைமை பிரித்து எழுதும் போது 2 இன்ட்டு 60 ஸ்கொயர் மைனஸ் 8t மைனஸ் 3t ப்ளஸ் 4. இப்போ காமனாக பிரித்து எழுதணும் அப்படின்னா 2 இன்ட்டு 2t மைனஸ் 1 இன்ட்டு 3t மைனஸ் 4 இப்படி கிடைக்கும். இப்போ அடுத்ததும் ஃபேக்டரைஸ் பண்ணிக்கிறோம், ஃபேக்டரைஸ் பண்ணால் 3t ஸ்கொயர் ப்ளஸ் 2t மைனஸ் 8. இதை ஃபேக்டரைஸ் பண்ணால் சம் ப்ராடக்ட் வெளியே வந்து 24, சம் வேல்யூ 2 கிடைக்கும். அப்போ என்ன அப்படின்னா ரொம்ப சிம்பிள், 24 அதாவது அது கிடைக்கிறதுக்கு வேல்யூ எப்படின்னா 6 4 24 அவ்வளோதான். அப்போ போட்டால் கிடச்சிடும், 3t ஸ்கொயர் ப்ளஸ் 6t மைனஸ் 4t மைனஸ் 8. இதுக்கு இது காமனாக பிரித்து எழுதணும் அப்படின்னு என்ன கிடைக்கும்னா 3 2 மைனஸ் 4, டி ப்ளஸ் 2. அப்போ இங்கே ரிமைனிங் ஒன்று இருக்குது, 2t ஸ்கொயர் ப்ளஸ் 4t. இதை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதில் காமனாக 2t வெளியெடுத்தால் எடுத்துனா 2t ப்ளஸ் 2 உள்ளே இருக்கும். அப்போ இப்போ எல்லாமே ரீப்ளேஸ் பண்ணி எழுதிக்கலாம், எழுதுனா என்னென்ன கிடைக்கும் அப்படின்னா 2 இன்ட்டு 2t மைனஸ் 1, அதாவது இங்கே இருந்துச்சு இல்லையா இந்த இடம் இந்த இது 2t மைனஸ் 1, அப்புறம் வந்து 3t மைனஸ் 4 பை 3t இஸ் டிவைடட் பை 3t மைனஸ் 4 பை 2t இன்ட்டு 2t டி ப்ளஸ் 2 டி ப்ளஸ் 2. அப்போ இதை லைக் டேர்ம் கட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் சம் ரெசிப்ரோக்கில் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் எழுதிக்கலாம். அப்போ 2 இன்ட்டு 2t மைனஸ் 1 இன்ட்டு 3t, அதாவது இங்கே 3t மைனஸ் 4 அப்படி இருக்கு இல்லையா. அப்போ இங்கே கட் பண்ணால் இந்த 3t இந்த 3 இங்கேயும் இதையும் கட் பண்ணி லைக் டேர்ம்ஸ் கட் பண்ணிக்கலாம், இங்கே இருக்க டீவும் இங்கே இருக்க டீவும் கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணால் ரிமைனிங் கிடைக்கும்னா 2t, அதாவது இங்கே ஒரு 2 இங்கே ஒரு 2 ரிமைனிங் இருக்குது. அப்போ 2 இன்ட்டு 2 4 கிடைக்கும், 4 இன்ட்டு 2t மைனஸ் 1 பை 3. ஸோ தட் இஸ் த ஆன்சர். தேங்க்யூ.